தேவி விமான நிலையத்தில் உள்ள கழிப்பறை ஒன்றில் 6 துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு விமான சேவை இயக்கப்படுகிறது. அதேபோல் சிங்கப்பூர், ஷார்ஜா உள்ளிட்ட வெளிநாட்டு நகரங்களுக்கும் விமானங்கள் சென்று வருகின்றன. தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக சர்வதேச விமானங்கள் குறைந்த அளவு இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகளின் வரத்து குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் விமான நிலையத்தில் உள்நாட்டு விமானங்கள் புறப்படும் பகுதிக்கு அருகே உள்ள ஆண்கள் கழிவறையில் தூய்மை பணியாளர் செல்வம் என்பவர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கழிவறையின் உள்பகுதியில் துப்பாக்கி தோட்டாக்கள் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இதுகுறித்து அவர் விமான நிலைய அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி தோட்டாக்களை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் ஒரு SLR ரக துப்பாக்கி தோட்டாவும் 9 MM துப்பாக்கி தோட்டாக்களும் 2 போலி தோட்டாக்களும் இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக பீளமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தோட்டாக்களை கைப்பற்றி விமான நிலைய கழிப்பறையில் தோட்டாக்களை போட்டு சென்றது யார், பாதுகாப்பு மிக்க விமான நிலைய எல்லைக்குள் எப்படி துப்பாக்கி தோட்டாக்கள் எடுத்து வரப்பட்டது என்ற கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவறையில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தால் கோவை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.